திருமணம் பற்றிய இம்மறைபொருள் பெரிது. திருத்தூதர் பவுல் எபேசியர்களது திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 21-33 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்துவுக்கு அஞ்சி ஒருவருக்கொருவர் பணிந்திருங்கள். திருமணமான பெண்களை, ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபைக்கு தலையாயிருப்பது போல கணவர் மனைவிக்கு தலையாயிருக்கிறார். கிறிஸ்துவே திருச்சபையாகிய உடலின் மீட்பர். திருச்சபை கிறிஸ்துவுக்கு பணிந்திருப்பது போல மனைவியரும் தங்கள் கணவருக்கு அனைத்திலும் பணிந்திருக்க வேண்டும். திருமணமான ஆண்களை, கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தி அதற்காக தம்மையே ஒப்புவித்தார். வார்த்தையாலும் நீரினாலும் அதனை கழுவி தூயதாக்குமாறு இவ்வாறு செய்தார். அத்திருச்சபை கரை திரையோ வேறு எக்குறையோ இல்லாமல் தூய்மையும் மாசற்றதுமாய் மாட்சியுடன் தம்முன் விளங்குமாறு இப்படி செய்தார். அவ்வாறே கணவர்களும் மனைவியரை தம் சொந்த உடல் என கருதி அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள். தம் மனைவியின் மீது அன்பு கொள்கிறவர் தம்மீதே அன்பு கொள்கிறவர் ஆவார். தம்முடைய உடலை எவரும் வெறுப்பதில்லை, அதை பேணி வளர்க்கிறார். அவ்வாறே கிறிஸ்துவும் திருச்சபையை பேணி வளர்த்து வருகிறார். ஏனெனில் நாம் அவரது உடலின் உறுப்புகள். இதனால் கணவர் தம் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பார். இருவரும் ஒரே உடலாயிருப்பர் என மறைநூல் கூறுகிறது. இதில் அடங்கியுள்ள மறைபொருள் பெரிது. இது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருந்துவதாக கொள்கிறேன். எப்படியும் உங்களுள் ஒவ்வொருவரும் தம் மீது அன்பு கொள்வது போல தம் மனைவியின் மீதும் அன்பு செலுத்த வேண்டும். மனைவியும் தம் கணவருக்கு அஞ்சி வாழ வேண்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அவர் வழியில் நடப்போர் பேறு பெற்றோர், பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழியில் நடப்போர் பேறு பெற்றோர், பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர், நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழியில் நடப்போர் பேறு பெற்றோர், பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழியில் நடப்போர் பேறு பெற்றோர், பேறு பெற்றோர். உம்மில்லத்தில் உம் துணைவியார் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒளிவ கன்றுகளை போல் உம்மை சூழ்ந்திருப்பர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழியில் நடப்போர் பேறு பெற்றோர், பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழியில் நடப்போர் பேறு பெற்றோர், பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராயிருப்பார். ஆண்டவர் சீயோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாள் எல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக.
ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழியில் நடப்போர் பேறு பெற்றோர் பேறு பெற்றோர் ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழியில் நடப்போர் பேறு பெற்றோர் பேறு பெற்றோர் அல்லேலூயா அல்லேலூயா தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் அல்லேலூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாற்றியுமாக்கே லூக்கா நற்செய்தி 13வது பிரிவு பிரிவு 13-லே வாக்குகள் 18-லிருந்து 21 முடிய அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தினரை பார்த்து இறையாட்சி எதற்கு ஒப்பாயிருக்கிறது அதை நான் எதற்கு ஒப்பிடுவேன் அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாகும் ஒருவர் அதை எடுத்து தன்னுடைய தோட்டத்திலே இட்டார் அது வளர்ந்து மரமாயிற்று வானத்து பறவைகள் அதனுடைய கிளைகளிலே தங்கின என்று கூறினார் மீண்டும் அவர் இறையாட்சியை எதற்கு ஒப்பிடுவேன் அது புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும் பெண் ஒருவர் அதை எடுத்து 3 மரக்கால் மாவிலே பிசைந்து வைத்தார் மாவு முழுவதும் புளிப்பேறியது என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே மாக்கப்புகள்